இன்றைக்கி நாம் ப்ரான் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல ப்ரானை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க பிரான் கிளீனிங் வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் இந்த ப்ரான்ஸில் நம்ம கொஞ்சம் மஞ்சள் பொடி அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அது வந்து அப்படியே மிக்ஸ் ஆகட்டும் நல்லா மிக்ஸ் ஆகி அப்படியே கொஞ்சம் வந்து கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுருங்க அது அப்படியே மேரினேட் ஆகட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க எல்லா ப்ரான்ஸ்லேயுமே இந்த மஞ்சள் உப்பு வந்து படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க அடுத்தது ஒரு கடாய் வந்து நம்ம ஸ்டவ்வில் ஹீட் பண்ண வச்சிடலாம் இந்த ப்ரான் கிரேவி செய்கிறது வந்து ரொம்பவே சுலபந்தான் நீங்கள் வந்து வீடியோவில் ஒரு ஸ்டெப்பும் விடாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக அந்த ப்ரான் கிரேவி வைக்கிறது எப்படின்னு கிளியராக புரியும் ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போது கடாய் வந்து சூடாகிருச்சு சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிடலாம் இப்போது எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் சூடான பிறகு கடுகு போட்டால் தான் கடுகு சீக்கிரமாக வெடிக்கும் அப்போது எண்ணெய் வந்து நல்லா சூடாயிருச்சு இப்போ வந்து நம்ம கடுகு ஆட் பண்ணலாம் இப்போ கடுகு நல்லா வெடிக்கட்டும் கடுகு வெடித்ததும் நம்ம கருவேப்பிலை சேர்த்துடலாம் ஒரு அஞ்சு ஆறு கருவேப்பிலை நல்லா க்ளீன் பண்ணி சேர்த்துருங்க அதுக்கப்புறமா வெங்காயம் நான் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் மிக்ஸ் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்ருங்க நல்லா எண்ணெய் கூட நல்லா வெங்காயம் வந்து மிக்ஸ் ஆகணும் மிக்ஸ் ஆனால் தான் நல்லா அந்த டேஸ்ட் வந்து கிடைக்கும் வெங்காயத்தோடைய அந்த பச்சை வாசனை வந்து போன பிறகு தான் நமக்கு வந்து கொஞ்சம் ஒரு நல்ல ஸ்மெல் கிடைக்கும் இப்போ வெங்காயம் ந சீக்கிரமாக வதங்கிறதுக்காக நம்ம வந்து கால் டீஸ்பூன் உப்பு வந்து ஆட் பண்ணுறோம் ஏற்கனவே நம்ம ப்ரான்ஸ்க்கு வந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் வந்து நம்ம இங்கே கரெக்டாக வந்து ஆட் பண்ணுங்கள் கால் டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா வதங்கட்டும் இப்போது வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிடலாம் இஞ்சியும் வெள்ளைப்பூடையும் நல்லா அரைச்சி இதில் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அப்போது இனி இந்த இஞ்சியும் வெள்ளைப்பூடும் நல்லா வந்து பச்சை மணம் மாறுறது வரைக்கும் நல்லா வதக்கி கொடுத்துட்டே இருக்கணும் இஞ்சி பூண்டை நம்ம மீடியம் ஃப்ளேமில் கூட நல்லா வதக்கி கொடுக்கும்போது சீக்கிரமாக அந்த பச்சை மணம் வந்து மாறி நல்லா மிக்ஸ் ஆகிரும் அதுக்கப்புறமா நம்ம பழுத்த தக்காளி வந்து ஒரு பெரிய தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அப்போ இனி தக்காளியை வந்து நல்லா வெங்காயம் இஞ்சி பூண்டு கூட மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ சேம் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இப்போ வெங்காயம் தக்காளி வந்து நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வேகட்டும் இப்போ தக்காளி நல்லா வெந்துருச்சு இனி கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்க்குறேன் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் தக்காளி கூட மிக்ஸ் பண்ணி விடுங்க நான் இங்கே ஒவ்வொரு பொடியையும் வந்து தனித்தனியாக மிக்ஸ் பண்ணியிருக்கேன் மஞ்சள் பொடியோடய ஸ்மெல் போனதும் நம்ம மிளகாய் பொடி தனி மிளகாய் பொடி வந்து ஆட் பண்ணி நல்லா வதக்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது நமக்கு அந்த பச்சை ஸ்மெல்லாம் மாறி நமக்கு வந்து கறி கொஞ்சம் சூப்பராக இருக்கும் அடுத்தது மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன் இப்போது மல்லித்தூளை வந்து நல்லா இது கூட மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இப்போது மல்லித்தூளோடைய ஸ்மெல் போகிறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறமா நான் ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணுறேன் கரம் மசாலா ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுங்க இப்போ எல்லா பொடியும் நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த அந்த இறால் ப்ரான்ஸை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு இந்த வெங்காயம் எல்லா தக்காளி கூட நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடான தண்ணியை வந்து இதில் ஆட் பண்ணிடுங்க இப்போ சூடான தண்ணி விடும்போது இந்த ப்ரான்ஸ் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வேகும் அப்போது நான் இதில் வந்து ஒரு அரை கப் தண்ணி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுறேன் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகட்டும் சூடு தண்ணி விடும்போது அந்த ப்ரான் வந்து கொஞ்சம் வேகம் அந்த சூடிலே இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ப்ரான்ஸ் வந்து ரொம்ப நேரம் வெந்தாலும் அது வந்து ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆயிரும் அதனால் ரொம்ப நேரமாக வேக வேண்டாம் ஆனால் நம்ம கரெக்ட் டைமுக்கு வேக வச்சு எடுக்கலாம் அப்படி லைட்டாக கிளறி விட்டுட்டே இருங்க இப்போது ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு இந்த டைமில் நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிடலாம் பால் ஆட் பண்ணும்போது கிரேவி வந்து ரொம்பவே சுவையாக இருக்கும் அதனால் தேங்காய்ப்பால் ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்படி நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இந்த டைமில் ம உப்பு செக் பண்ணணுன்னா உப் உப்பு வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க நல்லா கொதி வாரது வரைக்கும் அப்படியே ஸ்டவ்ல இருக்கட்டும் அப்பப்போ நம்ம லைட்டாக கிளறி விட்டுடலாம் இப்போ கிரேவி நல்லா கொதி வந்துருச்சு இனி இந்த டைமில் மல்லி இலை தூவி விடுங்க மல்லி இலை தூவி விடும்போது கிரேவிக்கு இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மல்லி இலை தூவி விட்டுட்டு கிரேவியை லைட்டாக அப்படியே கிளறி விடுங்க இப்போ நம்ம சுவையான ப்ரான்ஸ் கிரேவி தயார் பார்க்கவே அப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்ல சூப்பரான ப்ரான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இனி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இந்த கிரேவி நமக்கு ரைஸ் கூட சாப்பிடலாம் இல்லை இட்லி தோசை எது கூட வேணாலும் சாப்பிட சுவையா இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி